ஹலோ விவாஸ், தமிழகத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு. பேருந்து சேவை திடீர் நிறுத்தம். அதிர்ச்சியில் பொதுமக்கள். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவா வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். உருமாறிய ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாவட்டம் வாரியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் விமான நிலையங்களில் கூடுதல் கண்காணிப்பு பணி தீவிரமாக்கப்பட்டு பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளை கண்காணிக்க ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் ஒமிக்ரான் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தவும், மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்புகளை கடுமையாக்குவது, தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தீவிரப்படுத்துவது, பொங்கல் பண்டிகைகளின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. அதேபோல் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவது, ஆம்புலன்ஸ் வாகனங்களை அதிகரித்தல், ரேண்டம் முறையில் பரிசோதனை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனால் ஜனவரி 9ஆம் தேதி முதல் இரவு நேரங்களில் ஊரடங்கை அமல்படுத்தவும், கல்லூரிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள், கடைகளின் நேரத்தை குறைப்பது, கோவில்களில் கட்டுப்பாடு விதிப்பது, சுற்றுலா தலங்களில் முறையான வழிகாட்டுதல், டாஸ்மாக் கடைகள் பகல் 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இயங்கும் பேருந்து சேவைகளும் குறைந்த அளவுக்கு விடப்போவதாகவும், அதுவும் சுழற்சி முறையில் இயங்கப் போவதாகவும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் உள்ளூர் போக்குவரத்து மட்டும்தான், மாநில போக்குவரத்து கிடையாது என்றும் சொல்லப்படுது. இதை கடைபிடித்தால்தான் தமிழகத்தில் பரவும் ஒமிக்ரான் வைரஸை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.